Hi, hello and welcome to natrinai kudil. முட்டை பொண்டானாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டஃபிங் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். அதுக்கு 7 வேக வச்ச முட்டை, 1 கப் பஜ்ஜி மாவு, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ முட்டை பொண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் கருவு தனியாக, வெள்ளைக்கருவு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையில் இருக்க மஞ்சள் கருவியும் வெள்ளைக்கருவியும் நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் கருவி எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். நம்ம வேகமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்கருவு எல்லாமே வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை விட குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கீழே கொட்டாது. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, அது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஸ்டஃபிங் ஆறினதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசறினதுக்கப்புறமா பால்ஸ் பிடிங்க. அப்போ தான் அந்த பால்ஸ் எதுவும் உதிராமல் ஒரே மாதிரி ஷேப்பில் வரும். அதுக்காக தான் வந்து தண்ணி விடுறோம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவில் இந்த மாதிரி நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெள்ளைக்கருவிலையும் செஞ்சு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வெள்ளைக்கருவில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை போண்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மசால் ரெடி பண்ண போகிறேன். அதில் வந்து கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மேலே இதை தடவிக்கலாம். எல்லா முட்டையிலையும் தடவிக்கோங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் நம்ம தடவி வச்சுக்கலாம். இந்த முட்டை இப்போ சாப்பிடவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் போண்டா மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடிமிக்ஸ் மாவு தான் எனக்கு எடுத்திருக்கேன். அதனால் வந்து உப்பு காரம் எதுவுமே தேவை கிடையாது, இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம போண்டாக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோமோ அதே அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எந்த இடத்துலையும் கட்டி விழுகாத மாதிரி. ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுட்டு நம்ம எப்பயும் போண்டா போட்டால் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுமோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ண எக்கை நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா முக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து போட்டாச்சு. அது வேகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மீதி முட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி மாவில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.